ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் எல்லோரும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இது எங்களை பற்றியும் இந்த சேனலை பற்றின ஒரு குட்டி இன்ட்ரோ தான் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட் எங்களை பற்றி சொல்லிடுறோம். என்னோட நேம் வந்து விஷாலி, பேர் வந்து ஆண்டிச்சாமி. எங்களுக்கு மேரேஜ் ஆகி 1.5 இயர்ஸ் ஆகுது. எங்களோட நேட்டிவ் வந்து திண்டுக்கல். ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் தான் நாங்கள் வந்து யூஎஸ் வந்தோம். ஆமாம், ஆக்சுவலாக வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து நான் ஒரு 5-6 இயர்ஸ் வந்து இங்கே யூஎஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இந்த பேண்டமிக் டைமில் தான் வந்து கல்யாணத்துக்காக ஊருக்கு வந்தேன். அப்புறம் வந்து உடனடியாக திரும்பி வர முடியாத ஒரு சூழ்நிலை. அது வந்து நல்லது தான். ஆக்சுவலாக வந்து குடும்பத்தோடு வந்து ஒரு 1 இயர் வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து ரீசெண்டாக இப்போ தான் வந்தோம். ஸோ எனக்கு தான் புதுசு யூஎஸ். அடுத்து நம்ம சேனல் வந்து எதை பற்றினது அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஏன் இந்த சேனல் வந்து ஆரம்பிக்கிறோன்ற காரணத்தை சொல்லிடுறோம். ஸோ பிடிச்ச ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்ற ஒரு காரணம் தான், அது வேற ஒன்றும் இல்லை. ஸோ சின்ன வயசுலேருந்தே கதைகள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து நம்ம வந்து எந்த ஃபார்மேட்டில் இருந்தாலும் சரி, வந்து நம்ம அம்மா அப்பா தாத்தா பாட்டிகிட்டேருந்து கேட்குற கதைகள், சினிமாவில் பார்க்குற கதைகள், புத்தகங்களில் வந்து நம்ம படிக்கிற கதைகள்னு, அது எந்த ஃபார்மேட்டில் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே போல் கதைகள் வந்து கேட்குறதுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே அளவுக்கு எனக்கு சொல்கிறதுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ நேற்றைய அனுபவங்கள் தான் வந்து இன்றைய கதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எங்களுடைய இன்றைய அனுபவங்களை கதைகளை உங்களுக்கு சொல்கிற ஒரு முயற்சி தான் வந்து இந்த சேனல்னு சொல்லலாம். ஸோ நம்ம இப்போ வந்து நம்ம சேனலில் என்ன மாதிரிலாம் கண்டென்ட் வரும் அப்படின்றத வந்து நீ இப்போ கண்டினியூ பண்ணு. இது வந்து ஒரு ட்ராவல், ஒரு அவுட்டோர் ரிலேட்டடான ஒரு சேனலாக தான் இருக்க போகுது. நாங்கள் ரீசெண்டாக ஒரு ரோட் ட்ரிப் பண்ணோம். ஒரு அன்பிளான் ரோட் ட்ரிப் தான் அது. ஒரு 8 டேஸ் கிட்டே போச்சு. நாங்கள் வந்து எந்த ஒரு பிளானும் இல்லாமல், ஒரு எங்கே போய் ஸ்டே பண்ண போகிறோம், எங்கே போக போகிறோன்னு ஒரு பிளானே இல்லாமல் வந்து பண்ண ஒரு ரோட் ட்ரிப்பு. அது வந்து எங்களுக்கு ரொம்ப நல்ல மெமரிஸ் கொடுத்துச்சு. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ எங்களுக்கு அது வந்து இன்னும் நிறைய ட்ராவல் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து எங்களுக்கு வந்து அது மூலமாக தான் வந்துச்சு. ஸோ நம்ம இருக்கிற இடம் வந்து நாங்கள் வந்து வாஷிங்டன் சியாட்டலில் இருக்கோம். இது வந்து ஒரு மலையும் மலை சார்ந்த இடம் தான். இங்கே வந்து நிறைய அவுடோர் ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்ணுறாங்க. ஹைக்கிங், கேம்பிங் அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுறாங்க. ஸோ நம்மளும் அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு நாங்கள் வந்து நினச்சோம். ஸோ அந்த மாதிரியான ரிலேட்டடான கண்டென்ட் தான் வந்து சேனலில் இருக்க போது. ஆமாம், ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரியான கண்டென்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து ட்ராவல் ரிலேட்டடான அல்லது ரோட் ட்ரிப்பு, கேம்பிங், ஹைக்கிங் மாதிரியான அவுடோர் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து சேனலோட லோகோ ரிவீல் வந்து பார்த்துடலாம். சேனல் லோகோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறோம். ஸோ வந்து இப்போ அந்த சேனலோட நேம் வந்து கோணல் பாதை. இந்த பேர் வச்சதுக்கான காரணம் என்னன்னு இப்போ நீ சொல்லு. ஸோ நம்ம ஒரு நேரான, ஒரு சீரான பாதையில் போகிற பயணத்தில் கிடைக்கிற அனுபவங்களோட ஒரு கோணல் மாலையான, ஒரு கரடுமுரடான பாதையில் போகிற அனுபவங்கள் வந்து ரொம்ப சிறந்ததாக இருக்கும், ரொம்ப சுவாரஸ்யமானதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமான பயணங்கள் வந்து நம்ம செய்யணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த சேனலுக்கு வந்து கோணல் பாதைன்னு நேம் வச்சுருக்கோம். கிரேட். ஸோ நாங்கள் வந்து நாங்கள் இப்போ அந்த ரீசெண்டாக போன அந்த ரோட் ட்ரிப் வீடியோஸ் தான் வந்து நாங்கள் இந்த சேனலில் வந்து ஃபஸ்ட்டு வரப்போகுது. அது ஆக்சுவலாக ஒரு 4-5 வீடியோவாகவே ஒரு வீடியோ சீரீஸ் மாதிரி பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த வீடியோ தான் முதல்ல வந்து நம்ம சேனலில் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த வீடியோக்கள்ல நாங்கள் வந்து உங்களை வந்து மறுபடியும் வந்து சந்திக்கிறோம். அன்டில் தென், பாய், டேக் கேர். ஓகே கமல், மையம். நான் மையம் இல்லை, பட் இந்த இது ரொம்ப பிடிக்கும். கார் வந்து எவ்வளோ மோசமாயிருச்சு பாருங்க. ரோடு இத்தனை மூண்டா தெரியுதா? 911 கால் பண்ணி ஹெலிகாப்டருக்கு அரேஞ்ச் பண்ணிடுவோமா? ஒரு 7-8 வாட்டி விழுந்துட்டேன், அவ ஒரு 2 வாட்டி விழுந்துட்டான். நேத்து போனதை விட நீங்க நினைச்ச ரொம்ப பயமா இருக்கு. இன்னைக்கு வந்து கிறிஸ்மஸ்க்கு முதல் நாள்ன்றதுனால ரொம்ப குட்டியா இருக்கு. இந்த மாதிரி ஒரு கலிஃபோர்னியாவை யாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை. பயங்கரமா இருக்கு. போயிடலாம். மெதுவாங்கடா, இடிச்சிடாதீங்கடா.